நெல்சன் வந்துட்டு படத்தை பார்த்து நெல்சன் மேல ஒரு அபிப்பிராயம் தப்பானது வந்துருச்சு. அது தேவையில்லாத டைலாக்ஸ் அந்த சீன் எல்லாம் வச்ச மாதிரி. ஏன்னா இன்டர்வியூ பார்த்தப்ப கூட ஆட்டிடியூட் எல்லாம் சொல்லும்போது அது ஓகே, அவர் கேரக்டர் நார்மலா இருப்பாரு. ஏன்னா ஒரு மேக்கரா இருந்துகிட்டு அவர் இதை பண்ணக்கூடாது. ஃபேன்ஸ் பண்றாங்க ஓகே, அவங்க வந்துட்டு இது மாதிரி திட்டிக்கிறாங்க, ஏன்னா யாரு யாருன்னே தெரியாத. இப்ப ஆனா ஒரு ஒரு ஃபிலிம் மேக்கர் அவர் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணணுங்கிறது ரொம்ப தப்பு. அதான் ப்ரோ, ஒரு டைலாக் ஒன்று வரும், ஆளை தூக்கிட்டு வர சொன்னா ஆமையை தூக்கிட்டு வரான் பாருன்னு. ஸோ அந்த டைலாக்லாம் வந்து பாத்தீங்கன்னா தவிர்த்துருக்கலாம். ஸோ ஏன்னா அதேதான் பேசிக்கா வந்து சோசியல் மீடியால தெரியும் எல்லாருக்குமே. ஸோ அனில்னா என்ன, ஆமைனா என்னங்கிறது. ஸோ இவங்க வந்து அது மூவிலே வந்து கொண்டு போறதுதான் வந்து எனக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த சீன் வரும்போது டக்குன்னு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ பின்னாடி இருக்க ஒரு சில விஜய் ஃபேன்ஸா கூட சிரிச்சாங்க அதை வச்சுட்டு. ஸோ அதை பார்க்கும்போது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் ப்ரோ, மூவி வந்து இன்னைக்கு நான் மார்னிங் ஷோ போயிருந்தேன். ஸோ கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட் தான் சொல்லணும். லைக் என்ன சொல்றது, எனக்கு வந்து ரீசன்ட் டைம்ல எல்லா படமுமே வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் அப்படிதான் இருக்குது. பீஸ்டுமே அப்படிதான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஐயப்பன் ப்ரோ ட்வீட் போட்டிருந்தாரு ஆக்சுவலா ஏவரேஜ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்து முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அப்பவே வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்துருச்சு. சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயுமே வந்து ஓரளவுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்மே ஒரு ஏவரேஜா தான் இருந்துச்சு. ஸோ எண்ட் ஆஃப் தி டே முடிஞ்சு வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா அது வந்து ஒரு ஆஃப் மைண்டடா தான் இருந்துச்சு. ஏன்னா ப்ளஸ் பாயிண்ட் இல்லைன்னு சொல்லிட முடியாது, கண்டிப்பா இருக்கு. நம்ம அப்படியே ரொம்ப அப்படியே தள்ளிட்டு போயிட முடியாது. எந்த இடம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த விடிவி கணேஷ் அந்த ஒரு சில சீன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஓரளவுக்கு லைட்டா. ஏன்னா அதெல்லாம் இல்லைன்னா சீரியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா படம் ரொம்ப இன்னும் ரொம்ப கீழே போயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் விஜயோட அந்த ரோல் வந்து நிறைய இடத்துல கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்ல இருந்தே கடைசி வரைக்குமே விஜய் வந்து கொஞ்சம் கேரி பண்ணிட்டு போறாரு படத்தை. ஸோ அதையுமே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கு. ஸோ அதே மாதிரி விஜய்க்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா படத்துல பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அனிருத் தான். லைக் படத்துல நிறைய சீன் வந்து உங்களுக்கு லேக் ஆகுற மாதிரி இருக்கு, அந்த சீன் எல்லாமே தலைவன் போட்டு பிஜிஎம் போட்டு நொறுக்கி எடுத்துட்டான். ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ளஸ் பண்ணி கொடுக்குது. பட் எனக்கு தியேட்டர் முடிச்சுட்டு வெளியில வரும்போது வந்து ஒரு கடுப்பு என்னன்னா நெல்சன் மூஞ்சி நினைக்கும் போது தான் ஒரு ஒரு கடுப்பாச்சு. ஏன்னா அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் அந்த பிலிம் கம்பெனியன் சவுத்துன்னு நினைக்கிறேன், அதை கூட போட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி படம் எடுக்கணும்னா ஆக்டர்லாம் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு வாய் விட்டுருந்தாரு. அதுக்கு விக்னேஷ்வன் கூட கிண்டல் பண்ணியிருப்பாரு அவசரப்பட்டிய குமார் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அதான் தோணுச்சு. ஸோ இப்ப வந்து இது வந்து விஜய் சார் வந்து இப்படி எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரான்னு எனக்கு தெரியல. பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து நம்பிதான் படத்தை கொடுக்குறாங்க. நம்ம சும்மா வந்து ஆக்டர்ஸை குறை சொல்லிட்டு போயிட முடியாது. இப்ப வந்து இவங்க இப்படிதான் எடுக்க சொல்றாங்க அப்படின்லாம் இல்ல. எண்ட் ஆஃப் தி டே என்ன மாதிரி வேணா எடுக்கட்டும் ப்ரோ, 2.5 மணி நேரம் என்கேஜா இருக்கணும் ப்ரோ. நான் அதான் சொல்றேன். இப்ப எனக்கு அட்லி படம் வந்து எல்லாருமே குறை சொன்னாங்க, காப்பி அடிக்கிறான் அதை அடிக்கிறான் இதை அடிக்கிறான்னு. பட் நான் சீரியஸ்லி நான் சொல்றேன், எனக்கு திரைப்படம் பார்க்கும்போது எனக்கு 2.5 hours நல்லா போச்சு. மெர்சல் படம் பார்க்கும்போது எனக்கு 2.5 hours வந்து ஓகே, எனக்கு ஒரு என்கேஜிங் ஃபீல் கிடைச்சிச்சு சீரியஸ்லி. பட் எனக்கு வந்து பிகில்ல தான் கொஞ்சம் லேக் ஆச்சு ஒத்துக்கிறேன். பட் ஆனா இப்ப இந்த பீஸ்ட் படம் பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்படின்னா ஒரு என்கேஜிங் ஃபீலே கிடைக்கல. ஸோ என்னடா இது, நிறைய இடத்துல லேக் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இப்ப அட்லி படமோ ஏதோ ஒரு டைரக்டர் வந்து காப்பி அடிக்கிறான் இந்த மாதிரி ஏதோ விஷயத்த பண்றாங்கிறதுக்காக எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரால் பண்ணி போறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது ஒர்க் அவுட்டே ஆகாது. இதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் தி டே ஸ்கிரீன் பிளே தான் ப்ரோ மேட்ரு. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்க்ளூட் ஆயிருக்காங்க. ஸோ பீஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஏவரேஜ் படமா தான் ப்ரோ எனக்கு இருக்கு. ஸோ ஏவரேஜ்னு சொல்றத ஒரு பிலோ ஏவரேஜ் படமா தான் இருக்கு. ஸோ தெரில. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் எப்படி பிளே பண்ணணும்னு அண்ட் விஜய் ஸ்டார்டம் அகெயின் விஜயோட படத்தை சேவ் பண்ணுமான்னு தெரில. ஸோ எனக்கு ஐ திங்க் ஞாபகம் இருக்கு ஒரு 2-3 இயர்ஸ் பேக் நான் பிகில் பார்த்துட்டு வந்து என் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி படம் இல்லடா போகாது அப்படின்னு. பட் அந்த டைம் விஜயோட ஸ்டார்டம் தான் அந்த படத்தை ஓரளவுக்கு சேவ் பண்ணி கொண்டு போச்சு. பட் சேம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் பார்த்துட்டு வந்து நான் சொன்னேன், இல்லடா இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு புலி மாதிரி ஒரு பைரவ மாதிரி தான் போக போகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். பட் பார்க்கலாம் ப்ரோ எப்படி போகுதுன்னு கம்மிங் டேஸ்ல. அதே மாதிரி ப்ரோ இன்டர்வல், அதாவது விஜய்க்கு மத்த ஆக்டர்ஸை விட விஜய்க்கு வந்து இன்டர்வல் வந்து எப்பயுமே எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எல்லா ஃபேன்ஸுமே இன்டர்வல் எப்படி இருக்க போகுதுன்னு. புலிக்கு அப்புறம் பெரிய டிசப்பாயின்மெண்ட். இன்னும் ஒரே நிமிஷம், இப்ப வந்து எல்லாரும் அட்லியே ட்ரால் பண்றாங்க, இந்த மாதிரி வந்து அவர் காப்பி அடிக்கிறாரு எல்லாம் பேசுறாங்க. ஆனா அவர் படத்துலதான் வந்து இன்டர்வல் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த ஐ பாயிண்ட் சொல்றாங்க பாத்தீங்க, அவர் படத்துலதான் வந்து சூப்பரா இருக்கும். விஜய்க்கு வந்து அவர் வந்து விஜய் வந்து ஒரு எலிவேட் பண்ணி காமிப்பாரு பாத்தீங்களா, அது சீரியஸ்லி அது அது வேற லெவல் ப்ரோ. அது எனக்கு எப்படின்னு தெரியல, நீங்க மத்தவங்க மேபி இப்ப ஹாஹா ஸ்மைலி கூட போடலாம்,
பட் நான் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கு அந்த ஃபீல் வந்து நான் தியேட்டர் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சு. என்னன்னா லைக் இது ஸ்பாய்லராக எடுத்துக்க வேணாம், ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். ஸோ பீஸ்ட் இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு கார் பறக்கிற சீன் இருக்கும், ஒன்றுமே இல்லை ப்ரோ, ரொம்ப ஒரு ஒரு சப்புன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு ப்ரோ அந்த அந்த சீனை. சும்மா நீங்கள் அந்த ஒரு போக்கிரி டைலாக வச்சு அது வந்து ஒரு முடிக்கிற மாதிரி தான் இருக்கே தவிர அந்த இடத்துல ஒரு எலிவேஷனே இல்லை சுத்தமாக. எனக்கு ஒரு ஒரு பெரிய ஈவன் மாஸ்டரில் கூட அது ஒரு நல்லா பண்ணியிருந்தார் லோகேஷ் அந்த இன்டர்வல் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா. பட் பீஸ்ட்ல வந்து சீரியஸ்லி எனக்கு எனக்கு அந்த இடத்துல ஃபீல் ஆச்சு, ஓ இந்த இடத்துல நம்ம அட்லி பண்ணியிருந்தா எப்படி பண்ணியிருப்போம், இங்கே ஒரு எலிவேஷன் இருந்திருக்குமே. ஓகே ஹீரோ பில்டப் சீனும் சில டைம்ல தேவைப்படுது அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். ஸோ எந்தெந்த இடத்துல வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு என்னன்னா ப்ரோ இவர் கூட ட்வீட் போட்டிருந்தாரு கார்த்திக் ப்ரோ கூட, இது வந்து நம்ம வந்து இது வந்து கார்னர் ப்ரோ, சரியான கார்னர் பண்றாங்க. அட்லி வந்து இன்னைக்கு ஏதோ ஒண்ணுமே லைக் இல்ல, அட்லி வந்து அப்படியே என்னமோ எல்லா சீனுமே காப்பி அடிப்பான் அதெல்லாம் இல்ல ப்ரோ. சீரியஸ்லி நம்ம வந்து ஒரு 2.5 hours படத்தை வந்து எப்படி வந்து நமக்கு வந்து அது ப்ரெசென்ட் ஆகுதுங்கிறதான் பாக்கணும். அப்படி பார்க்கும்போது எனக்கு எனக்கு ரீசன்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஈவன் சிறுத்தை சிவாவை கூட வந்து பாத்தீங்கன்னா ஏ பரவாயில்லடா அப்படிங்கிற, ஏன்னா ஓகே அண்ணாத்தையே ஒத்துக்கிறேன் நல்லா போலதான், பட் எனக்கு வேதாளம் எனக்கு ஓரளவுக்கு கிளிக் ஆச்சு, ஈவன் வீரம் கூட எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது அவங்க ஸ்கிரீன் ப்ளே வைஸ் அவங்க பெட்டரா பண்ணிருக்காங்க ப்ரோ, அதான் ஃபேக்ட், நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இதை இன்னைக்கு. படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஆக்ஷன் பயங்கர டெக்னிக்கலா எடுத்திருக்காங்க, இதெல்லாம் ஓகே நல்லா பண்ணிருக்காங்க சூப்பரா பண்ணிருக்காங்க அதெல்லாம் ஓகே. செகண்ட் ஆஃப்ல வந்து சுத்தமா சென்டிமெண்ட் இதெல்லாம் இருக்கு, எதுவுமே சரியாவே எஃபெக்டாவே இல்லை. ஒரு மாதிரி இதை ஒரு ஹிட்டு படமோ சூப்பர் சூப்பர்னு ஃபேன் சொல்றாங்களே தவிர இதுல ஏதாவது இருக்கான்னு தெரியல. ஸோ ஹெச் வினோத் இப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ வலிமை ரிவ்யூ முடிஞ்சிருச்சு, ஸோ நான் பீஸ்ட்டுக்கு வரேன். ஸோ பீஸ்ட் வந்து நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருந்துச்சு, பட்டு படம் வந்து ஆக்சுவலா என்னன்னா ஒரே ஆறுதல் என்னன்னா இதுல விஜய் என்னென்ன கொடுத்தாங்க அதை பண்ண வேண்டியதா அவரு கரெக்டா பண்ணிருக்காரு சூப்பரா பண்ணிருக்காரு, அதை என்ஜாய் பண்றதா இருக்கு ஒரு ஃபேன் மூமெண்ட்ல. ஸோ அது வந்து சூப்பர், அது என்ஜாய் பண்ணும். பட் அட் த சேம் டைம் வந்து இது வந்து இந்த ஆக்டரோட படத்தோட நல்லா இருக்கா இல்ல அந்த ஆக்டரோட படத்தை நல்லா இருக்கான்னு சொல்லி அதுல ஒரு ஹை எடுத்துக்கிறது வந்து எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு வந்து ஒரு மாஸ்டரோட இல்ல துப்பாக்கியோட இந்த படம் நல்லா இருக்கணும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்து போனேன். ஸோ ஆஸ் அ ஃபேனா நான் எவ்வளோ வாட்டி நான் இன்னும் ஒரு 3 times கூட அந்த படத்தை பார்ப்பேன் என்ஜாய் பண்ணுவேன், அது என்னோட விஷ். பட் ஐ நீட் விஜய் மூவிஸ் டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல். அது வந்து படத்துல வந்து அஸ் அ ஸ்டோரியா ஸ்கோப்பா வந்து ரொம்ப எனக்கு மிஸ். ஏன்னா இந்த ஸ்டோரிக்குள்ள இவ்வளோண்டு ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்ல என்னதான் வேற என்னதான் பண்ண முடியும், நீ எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா நீ பண்ண முடியும், அப்படி இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் இல்லைன்னா நீ இந்த மூவியே நீ பிச்சன் பண்ணிருக்க கூடாது. இதுல வந்து ரொம்ப இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரொம்ப இருக்கணும். எனக்கு 2-3 சீன்லாம் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லானால ரொம்ப ஸ்லோவா இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அவன் பின்னாடியே நடந்து போயிட்டு அவன் அப்படி கழுத்துல குத்துற சீன், அப்புறம் சேர்ல உட்காந்து கட் பண்றது எவ்வளவு கிளிஷேவா ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் அதை ப்ரெசென்ட் பண்ண விதமும் எடுத்த விதமும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபார் மீ அந்த ஃபர்ஸ்ட் 15 minutes ஆர் ஸோ அந்த மிஷன் வந்தெல்லாம் வந்து எக்ஸப்ஷனலா பண்ணிட்டாங்க, எங்கேயோ கொண்டு போய் சூப்பரா இருக்கும்னு பயங்கர ஹை ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டாங்க, அது பயங்கரமா இருந்துச்சு. இதுல என்னன்னா மூவில நம்ம யூஸ்வலா எக்ஸ்பெக்ட் பண்ற இப்ப அட்லீன் மென்ஷன் பண்ற ஹை பாயிண்ட்ஸ் அங்கங்க சூப்பரா கிராண்டியரா அந்த ஒரு மாஸ் எலிவேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு எமோஷன் இருக்கும், அதெல்லாம் வந்து எனக்கு பர்சனலா மிஸ் ஆச்சு. பட் அஸ் விஜய் ஃபேனா வந்துட்டு அவர் வர சீன்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அஸ் அ ஃபேன் அந்த ஸ்டைலிஷா அந்த கன்னை ஹேண்டில் பண்ற விதம் இதெல்லாம் இருக்கு, பட் அஸ் அ மூவி அஸ் அ சப்ஸ்டன்ஸா எங்க இருக்கு அப்படின்றது எனக்கு ஒரு மாதிரி மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. ஈவன் எனக்கு என்னமோ கிங் ரெட் இன் கிங்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சட்டிலா ரொம்ப அண்டர் பிளே பண்ண மாதிரி இருந்துச்சு, ஏன்னா அவர் வந்து டாக்டர்ல பண்ணதுக்கு ஒரு 20% இதுல பண்ணியிருந்தாருனாலே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்திருக்கும். பட் அது ரொம்ப மிஸ் பண்ணேன். அவர் ரொம்ப ரொம்ப ஒரு 2-3 டைலாக் யூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் கணேஷ் விடிவி கணேஷ் தான் சேவியர் இன் காமெடி, அந்த சீன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ண. அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த தெலுங்கு ஆக்டர் வந்து அந்த பாரிஸ் ஜெயராஜில் நடிச்சவர் அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் நான் ரொம்ப உளுந்து உளுந்து சிரிச்சேன். எனக்கு அது ரொம்ப யதார்த்தமா ஒரு மாதிரி அவர் ஆக்டிங்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு, ஒரு மாதிரி எல்லாமே அசால்ட்டா ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி பண்ணாரு, அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் அங்கங்க அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் காணா போன மாதிரி இருந்துச்சு, இப்ப அவரும் திடீர்னு யோகி பாபு திடீர்னு நடுவில் இருக்க மாட்டாரு. ஸோ அந்த மாதிரி சில இது இருந்தாலும் இட் இஸ் நாட் அ வெரி
பேட் ஆர் வர்ஸ்ட் மூவி, அது வெரி ரொம்ப மொக்க மூவின்னு பிராண்ட் பண்ண முடியாது என்னை பொறுத்த வரைக்கும், என் ஒப்பீனியன். அட் த சேம் டைம் இட்ஸ் நாட் த நெக்ஸ்ட் லெவல். தளபதி எங்க போனோம் அடுத்த லெவல், அவரே அந்த இன்டர்வியூல கேட்ட மாதிரி நெக்ஸ்ட் ஒரு தமிழ் சினிமாக்கே பெஸ்டான மூவி எப்போ அப்படிங்கிற ஃபேக்டர்ல வந்து இட் வாஸ் மிஸ்ஸிங் ஃபார் மீ. ஸோ அதான் என்னோட ஒப்பீனியன் அபவுட் த மூவி. அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் லைக் அங்க நடக்கிற அந்த ஸ்டன் சீன், அதுக்கப்புறம் வந்து அந்த ஹியூமர் சீனுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த நீங்க சொன்னீங்களா பாரிஸ் ஜெயராஜ்ல இருந்து அந்த காமெடி, அந்த மேரேஜ், அரபிக் குத்தெல்லாம் அப்படி தியேட்டரே ஒரு வேற மாதிரி செலிப்ரேஷன் போயிருச்சு. ஒரு ஒரு 40 minutes படம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு 35 minutes டு ஒரு 40 minutes படம் வந்து ஒரு நல்ல ஒரு கண்ட்ரோலா போச்சு. எங்கன்னா எங்க கதை ஆரம்பிச்சு அந்த மாலுக்குள்ள போறாங்க அப்படிங்கும் போது அங்கதான்டா படமே ஆரம்பிக்க போதுடா, தக்காளி வெளியே போடுறாங்கன்னு இருக்கும் போது படம் அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சமா லைட்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்லோவாய் கடைசி வரைக்குமே வந்து படம் வந்து அந்த அந்த ஃபர்ஸ்ட் 40 minutes கொடுத்த ஒரு இம்பாக்ட் வரலையோங்கிற ஒரு ஃபீல் எனக்கு அது கடைசி வரைக்குமே இருந்துச்சு. பட் எஸ் நீங்க சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப நம்ம நான் மொக்க மூவி அப்படியே லைக் ரொம்ப அப்படியே கீழே தள்ளிட முடியாது. எஸ் புலி பைரவ அளவுக்கு படம் போய் கண்டிப்பா போல, ஏன்னா அந்த அது அது எது சேவ் பண்ணிருக்குங்கிறத நான் சொல்லிட்டேன். அந்த பிடிவி கணேஷோட காமெடி அண்ட் விஜய் வந்து படம் ஃபுல்லா கேரி பண்ணிட்டு போன விதம் அண்ட் கண்டிப்பா அனிருத்தோட பீஜம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏவரேஜ் ஒரு பிலோ ஏவரேஜ் அப்படிங்கிறதுக்கு கொண்டு போயிருக்கு ப்ரோ. கண்டிப்பா எனக்கு வந்து சர்க்காரோட பெட்டரா ஒர்க்கா இருந்துச்சு அது. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனல் ஒப்பீனியன் வந்து எனக்கு சர்க்காரோட இது பெட்டரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பட் அந்த ஸ்மால்ல இருந்து தலை வெளியில வந்து ரோட்ல உழுவுறதுலாம் வந்துட்டு என்னடா படம் எங்க நீங்க முதல்ல எடுத்த 10-15 minutes எங்க கொண்டு போய் நிறுத்திட்டு தலை வந்து ரோட்ல உழுவுதா அதை பாச்சிருக்கிற அங்க இருந்து தெரியுதுன்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஏத்துக்குள்ளாத. இது இருக்குங்களா வலிமையில இன்டர்மிஷனுக்கு முன்னாடி கார்த்திகேயன் அஜித் பிடிச்சப்பே படம் முடிஞ்சது. அதே மாதிரி இதுலயும் அந்த மெயின் வில்லனை வந்துட்டு வாயிலே ஒரு படம் தபக்குன்னு முடிஞ்சு ஒரு நிமிஷம். அந்த மினிஸ்டர் வாய்ஸ் யாருக்கெல்லாம் தியேட்டர் ரொம்ப சவுண்ட் அதிகமா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. எங்க இங்க நான் பார்த்த தியேட்டர்ல சவுண்ட் அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு அவன் வாய்ஸ் மட்டும். ஒரு பாம்பு போட்டு வருவார்ல அங்கேயே கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஏன்னா கேட்டன் மோஸ் வந்து கடைசி வரைக்கும் அவன் ரிவீல் ஆகாம கடைசியில ரிவீல் ஆனாதான் நமக்கு பவரா அவனை பார்த்து பயம் வருங்க. இங்கேயும் அவன் புஷ்வான மைட்டாங்காட்டிக்கு அப்ப இதுக்கப்புறம் யாராவது இல்ல அப்படிங்கறதான் பிரச்சனை. என்னன்னா நீங்க சொன்ன லிசன் பண்ணிட்டு அந்த ஜார்ஜியா அந்த போர்ஷன் சொல்லியிருந்தீங்க என்னன்னா ப்ரோ எழுத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து எழுதாததுக்கும் வித்தியாசம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ டாக்டர் இருக்கு அப்படின்னா நார்மலா வந்து நல்ல படங்கள் பாத்தீங்கன்னா ப்ரோ ஒரு தடவை எழுதுறாங்க அப்படின்னா அந்த ஒரு தடவை எழுதுறது வந்து அவங்க ஃபைனலா கொண்டு போய் ஷூட் பண்றது இல்லைங்க. அவங்க எழுதுவாங்க, எழுதிட்டு வந்து அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அசோசியேட்ஸ் பேசுவாங்க, அதுல ஒரு கரெக்ஷன் கிடைக்கும். ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசுவாங்க, அதுல ஒரு கரெக்ஷன் கிடைக்கும். இதெல்லாம் வழுக்க டைமே யாருமே சொல்ல மாட்டாங்க, ஜஸ்ட் இன்புட் தருவாங்க, இவங்க வந்து இன்கார்பரேட் பண்ணிக்குவாங்க. அப்புறம் நடிகர்கிட்ட பேசுவாங்க, ஒரு கரெக்ஷன் கிடைக்கும். மற்ற டைரக்டர்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லோகேஷ் இருக்காருன்னா அவரோட சர்க்கிள் இருக்கிற டைரக்டர் அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிச்சுடுவாரு, அவங்க ஒரு கரெக்ஷன். இப்படி ஒரு 10 drafts போவோம் பிரதர், அங்க மெருகேறிடும் ஸ்கிரிப்ட். அந்த 11th draft வந்து நீங்க ஃபைனல் ஆகி லாக் ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா அது எக்ஸப்ஷனலா ஒன்று வரும். நீங்க நல்லா பாருங்க, உங்களுக்கு அந்த ஜார்ஜியா போர்ஷன் அது தெரியும், எக்ஸாக்டா சூப்பரா இருக்கும். அதாவது என்ன வேணும் அப்படிங்கிறது வந்து கரெக்டா தெரியும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் அனாவசியமா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் கூட இருக்காது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கா பிளான்டா உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த அந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு பக்கா பிளான்டா ஃபீல் ஆகும். நீங்க ஒன்ஸ் அந்த மால்குள்ள வந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைவர்ஷன் ஆரம்பிச்சிடும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு எடிட்லயே நிறைய ஒப்பேத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப எப்படிங்க யோகி பாபு கிங்ஸ்லி வந்து யூஸ் பண்ணாம எப்படி இருந்திருப்பாங்க? 100% அவங்களுக்கு டயலாக்ஸ் சீன்ஸ் இருந்திருக்குது. பட் என்னன்னா அந்த ஃப்ளோல அவ்வளவு பிரச்சனை இருந்திருக்குது. ஸோ அது அதுல வந்து ஏதோ பட்டு டிங்கரிங் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு நான் கேள்விப்பட்டது என்னன்னா
விஎஃப்எக்ஸ் வந்து இன்னொரு கரெக்ஷன் நெல்சன் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா இன்னொரு இன்னும் வந்து இன்னொரு கரெக்ஷன் சொல்லி அது இன்னும் வந்து ஒரு அப்டேட் பண்ண சொல்லியிருக்காரு. அதுக்கான நேரம் இல்லை, நேரம் இல்லை. ஸோ நேரம் இல்லைங்கிறப்ப என்ன பண்ண முடியுங்க? அந்த அன்பினிஷ்ட் ப்ராடக்ட் தான் நமக்கு சரி நம்ம பார்க்கறதுக்கு ஓகேவா இருக்கு. பட் அதுதாங்க இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு பிரச்சனை ரொம்ப சிம்பிள்ங்க. அதே 200 ரூபாய்க்கு நம்ம டாம் குரூஸை பார்க்குறோம், அதே 200 ரூபாய்க்கு நம்ம பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே பைக் எடுத்துகிட்டு போய் எங்கள் தலையை சுற்றி நிஜமா ஃப்ளைட்டை ஓட்டி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அதில் அட்லீஸ்ட் தமிழ் சினிமா வந்து ஒரு 50% பண்ணால் தான் நம்ம அதை மனசார ஏற்றுக்கிறோம். ஸோ அதுதான் இங்கே பிரச்சனை. இங்கே வந்து ப்ரிப்பரேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் அவருக்கு டைம் கொடுத்துருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நெல்சன் பிரதருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சொன்ன வீடியோல பார்த்தேன், டைம் குடுக்கலாம் டைம் குடுக்கலாம். அவர் யாரும் அர்ஜென்டா வந்து படம் எடுக்க சொல்ல, சரி ஓகே அப்படியே எடுத்தாலும் ஒண்ணு தப்பு இல்ல. இல்ல நீங்க அதாவது இல்ல ப்ரோ, நம்ம ஒரு விஷயத்துல வந்து நான் அந்த வீடியோ பார்க்கும்போது நினைச்சேன் உங்ககிட்ட பேசணும்னு. டைம் ஓகே, என்ன டைம் கொடுக்கணும்? ஒரு டெரரிஸ்ட வந்து இப்போ இதை விட மட்டமா டெரரிஸ்ட் பார்த்தாலே கடுப்பாயிருவானுங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. டெரரிஸ்ட் பார்த்தாலே அவங்களே இவ்வளவு கேவலப்படுத்துறீங்களா எங்களை, நான் எல்லாம் நினைப்பான். இல்ல கார்த்தி, எக்ஸாக்டா அதான் சொல்றேன். எல்லா படமுமே அந்த ஃபர்ஸ்ட் டிராப்ட் எழுதும் போது ரீசனிங் இருந்திருக்கும். இல்ல ப்ரோ, தப்புனா தப்புன்னு நம்ம வந்து டைரக்டர் ஒர்க் பண்ணலன்றது ஒத்துக்க மாட்டேங்கிற இங்க பிரச்சனையே என்னன்னா, டைம் கொடுத்துனா என்னங்க பண்ணிருப்பாரு அவரு? லாக்டவுன் இருந்துச்சுங்க 6 மாசம் நடுவுல, எனக்கு தெரியலங்க, நீங்க சொல்லணும் என்ன பண்ணிருப்பாரு. இதுக்கு மேல என்ன எழுதிருப்பாரு அவரு? அந்த படத்துறை வில்லனே டெரரிஸ்ட், அந்த டெரரிஸ்டே இவ்வளவு கேவலமா எழுதிட்டு வேற என்ன எழுத வேண்டி இருக்கு? இதுல அப்படின்னா இதுல டைம் கொடுத்து என்னத்து? இப்ப நீங்க மாஸ்டர் சொன்னீங்கன்னா ஓகே, மாஸ்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல சின்ன பிளாஸ் தான் இருக்கு, ஓகே அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருந்தா இன்னும் சூப்பரா வந்திருக்கும் அப்படின்னா ஓகே. நீங்க நம்ம தேவலாம் ஏகப்பட்ட வெஜ்ஜஸ் தான் வரப்போகும். இதெல்லாம் இல்ல பிரசாந்த் ப்ரோ, யாருக்கு டைம் கொடுக்கணும், என்ன டைம் கொடுங்க எனக்கு தெரியலங்க. இல்லைங்க, நான் என்ன நினைச்சேன்னா அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்குக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம்னு தோணுச்சுங்க. பிரசாந்த் ப்ரோ, எனக்கு அங்கதான் ஒரு டவுட். அப்போ 1 இயருக்கு மேல ஸ்கிரிப்ட் டிமாண்ட் ஆகுதுன்னா இந்த ஸ்கிரிப்டே இவங்க கையில் எடுத்துருக்க வேண்டாமே. ஒரு 6 to 8 months எந்த ஸ்கிரிப்ட் கிளிக் ஆகுமோ அதுக்கு போயிருக்கலாமே ப்ரோ. பிரதர், அதான் இவங்க புடிவாதமா பிரதர். ஆக்சுவலா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பிரதர், சேம் இதே ஒரு கமாண்டோ ஸ்கிரிப்ட் வந்துங்க சுதா கொங்கரா வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து சொல்லி, பட் அவங்க வந்து என்னன்னா 8 months டைம் கேட்டிருக்காங்க. டைம் இருந்தாதான் நான் பண்ணி தருவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து இந்த ரிலீஸ் டேட்ஸ் இதெல்லாம் அதுக்கு ஏதோ கோஆர்டினேட் ஆகலை அப்படின்ட்டு வந்து அதை ட்ராப் பண்ண வேண்டியது வந்தது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ உள்ள நிறைய கூதல் இருக்குங்க, கூதல் இல்லாம இது இந்த ரிசல்ட் வராது. ப்ரோ, சன் பிக்சர்ஸ்ல ஃபர்ஸ்ட் காப்பி பண்றேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க தான் ப்ரோ படம் எடுத்தாங்க. டைம் கொடுக்கணும், டைம் கொடுக்கணும். யாருங்க வந்து ஏங்க எனக்கு காலையில பெரிய வந்துருச்சு, காலையில வந்து நான் திட்டியே ட்ரீட் பண்ணலாம் இருந்தேன். சரி ஓகே, அதான் கொஞ்சம் காம் டவுன் கூல் ஆயிட்டேன். சும்மா ப்ரொமோலாம் வந்து உட்காந்துட்டு வாய்ப்பு சார், இன்டர்வியூ வாய்ப்பு என்ன? வாழ்க்கையுத்தும் ஒருத்தர் இல்லன்னா அதுவும் நடக்காது.
படம் கிடைச்சதான் அதுதான் சொல்றேன். அனிருத்னு ஒரு ஆள் இல்லைன்னா அந்த வாழ்க்கை இல்ல, அது சுவிட்சு ஓட்டிட்டு இருக்கான். உண்மையாவே படம் ஸ்டார்டிங் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமே ஒரு ரொம்ப சீன்ஸ் எல்லாமே கிளீவேஜா தான் இருந்துச்சு. கிளீவேஜ் இல்ல ப்ரோ, கிளீஷே ஏதோ ஒண்ணு ப்ரோ, அப்படிதான் இருந்துச்சு. இல்ல கிளீவேஜ்னா அங்க போயிருங்க, டபுள் எக்ஸ் ஆயிரும். அந்த மாதிரிதான் எடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா நீங்க வந்து டைம் கொடுக்கல, டைம் கொடுக்கலாம், யாரு யாருக்கு டைம் கொடுத்துருக்கணும் அப்படி கொடுத்திருந்தாங்க. கிளைமேக்ஸ் எழுதினானுங்களா முதல்ல படத்துல? எங்கயோ ஜார்ஜியால எடுத்த சீனை வந்து இங்க வந்து மேட்ச் பண்ணி ஒரு கிளைமேக்ஸ் எடிட் பண்ணி ஒட்ட வச்சிருக்கானுங்க படத்துல. எங்க ஒரு ஒரு பெரிய 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஹீரோ படத்துக்கு 200 கோடி சம்பளம் வாங்குற ஹீரோ, 200 கோடி பட்ஜெட் இருக்க படத்துக்கு. எனக்கு அதோட எனக்கு அதோட ஹைலைட்டே இந்தியா பாகிஸ்தான் பார்டர் தான். பழைய கேட்ல வந்து இந்த ஸ்டார் வரைஞ்சிருக்குது, அந்த நிலா வளைஞ்சு அந்த சிம்பிள் இருக்குது. எனக்கு அதை பார்த்து எனக்கு படம் பார்க்கும் திடீர்னு மால் கட் ஆயிடுச்சு, திடீர்னு வந்து எங்க போயிட்டானுங்க, திடீர்னு பாகிஸ்தான் பார்டருக்கு போயிட்டாங்க. குறைய சொல்ல மாட்டேங்கிறீங்க, அதை விட்டுட்டு அவருக்கு டைம் குடுத்துருக்கணும், டைம் குடுத்துருக்கணும் அவருக்கு. உண்மையா எல்லாத்துக்குமே அந்த படத்துல நடிச்சவங்க எல்லாமே குறைதான், யாருமே வந்துட்டு ப்ராப்பரா பண்ணலாம். ஒத்துக்கிறேன், விஜய் ஃபேன் வலிமை ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இதே கோவம் தான் அஜித் ஃபேன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா எச் வினோத் மேல இருந்துச்சு. ஏன்னா தீரன் மாதிரி ஒரு படத்தை பார்த்துட்டு வலிமை படத்தை பார்க்கும்போது என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு டீடைலிங் இல்ல, என்னென்னமே ப்ரோ, அந்த மாதிரிலாம் எங்களுக்கு கோவம் இல்லையே ப்ரோ. சொல்லு, பிளாக் பஸ்டர் 50வது நாள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, என்னங்க நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல, அதான் சொல்றது கேளுங்க, இருக்கட்டும் இருக்கட்டும் அது. சோ அப்ப வந்து மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சொல்றீங்க டைம் இல்லைன்னு, எனக்கு மாஸ்டர் கும்பிடு போட்டலாம் போல இருக்கு. ஏன்னா அக்டோபர்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி மார்ச்ல முடிச்சு 5 மாசத்துல அந்த லொகேஷன் இந்த அளவுக்கு இன்புட். ரொம்ப சிம்பிள் பிரதர், விஜய்ங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்திங்க, கமர்ஷியல் சக்தி. அதை வந்து பேக் பண்ணி கேரி பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய பிளான் வேணுங்க. நீங்க எல்லாரும் அட்லி எல்லாரும் ஓட்டுனீங்க எல்லாம் ஒரு பாயிண்ட்ல, என்ன அட்லி என்ன அட்லின்னு. அட்லி கிரியேட் பண்றதுல எவனாலையும் கிரியேட் பண்ண முடியாது பிரதர், ஒரு சில பேராலதான், ஒரு சில பேராலதான் பண்ண முடியும். அதை வந்து நீங்க அந்த மவுண்ட் பண்ணி வைக்கணுங்க. ஒரு ஹீரோக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட், அவர் வர்றப்பவே அந்த பில்டப்லயே தெரியணும் அவர் என்ன மாஸ் அப்படின்ட்டு. அது அதான் சொல்றேன், அது சில டைரக்டர்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஐ ஹோப் அதை தமிழ் சினிமா ரியலைஸ் பண்ணிட்டு. அண்ட் இன்னொன்னு பிரதர், விஜய் சார் படமா இருக்கட்டும், அஜித் சார் படமா இருக்கட்டும், இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் 100 கோடி வந்துட்டு ப்ரொடக்ஷனுக்கு வந்து வெறும் 30 கோடியில வச்சுட்டு இருந்தா படம் வராது பிரதர், உருப்படி ஆகாதுங்க. ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஈக்குவலா காசு இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த குவாலிட்டி வந்து வெளியில தெரியுங்க. நீங்க வந்து ஆடியன்ஸை ஏமாத்தவே முடியாதுங்க, ஏன்னா வெப்சீரீஸே 200-300 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கெல்லாம். ஸோ எங்க இங்க ஏதோ குக்கர் விசில் அடிச்சுட்டே இருக்குது, யார் அது, யார் அது இது விசில் அடிக்குது, அதான் விசில் ஆஃப் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க, விசில் ஆஃப் பண்ணுங்க. யார் அது ப்ரோ? ப்ரோ இப்ப நீங்க இந்த ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. எங்க யாரோ யாரோ ஒருத்தர் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கு பாருங்க. ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் மெர்சல் அவங்கதான் இல்ல, ஆடியன்ஸ் எல்லாம் இல்ல இல்ல ப்ரோ, ஆடியன்ஸ் எல்லாம் அவ்வளவு முட்டாள் நினைச்ச படம் எடுக்கிறது, ஃபேன்ஸ் வந்து அவ்வளவு சரி என்ன எடுத்தாலும் பாத்துருவானுங்க அப்படின்னு நினைச்சிருக்கிறது எனக்கு கஷ்டமா இருந்தது. எல்லாம் 1000 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு 4 மணிக்கு வந்து 1500 என்ன சீன் எடுக்கிறீங்க, என்ன நீ வந்து அது வேற இன்டர்வியூல வந்து ப்ரொமோல வந்து வெக்கமே உட்காந்து பேசுற, என்ன இதெல்லாம் பேச ஆரம்பிச்சோன்னா வார்த்தையெல்லாம் வர ஆரம்பிச்சிடும், அவ்வளவு கோபம் வருது எனக்கு உண்மையிலே. ஐயோ நல்லா பேசாதே, ஐயோ என்ன பேசலாதானே இவரு, இப்ப வேற யாரும் பேசுறது நம்ம வாழ்க்கையில இப்படியே தாங்க இருக்கணும், சும்மா யாரையும் பேசக்கூடாது, நெகட்டிவ் ரிவ்யூ போடக்கூடாது, பாசிட்டிவா போட வேண்டியதான், எல்லாத்தையும் பாசிட்டிவா போட்டுருக்க வேண்டியதான், பாசிட்டிவா பிளாக் பஸ்டர் போட வேண்டியதான் எல்லாத்துக்கும். கார்த்தி காலையில என்னென்ன குடைச்சல் நினைக்கிறீங்கன்னா, போன் வந்து இருந்துட்டு போகுது, இருந்துட்டு போகுது, இதுல என்ன இருக்கு, அவங்க உணர்வு விட்டுல உணர்வு. நீ விஜய் மாதிரி ஒரு ஹீரோ யாருக்கு கிடைப்பாங்க, யாருக்கு நீ விஜய் கழிச்சிட்டு கிடைக்கிறது எவ்வளவு பெரிய டஃப் தெரியுமா? எத்தனை எத்தனை டைரக்டர் ஹெல்ப் பண்றாங்க உனக்கு கிடைச்சிருக்கு, நீ என்ன வச்சிருக்க, என்ன பண்ணி வச்சிருக்க படத்தை?
ஒரு விஜய் ஃபேன் கூட என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு பாட்டு வச்சிருக்கீங்க, ஒரு படம் ஆயிட்டாங்க ஒரு 30 minutes. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே உட்கார்ந்தது. அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல ப்ரோ, இதுக்கு 1008 காரணம் சொல்லலாம். எனக்கு டைம் குடுக்கல, பட்ஜெட் குடுக்கல, அது குடுக்கல, மெயர் குடுக்கல, இதெல்லாம் பேச்சா? அந்த கட்டி தூக்கிட்டு ஒரு சின்ன எதுக்கு அவர் கட்டி தூக்கி சூக்கேஸ் மாத்தி எதுக்கு? அது உனக்கு பிரதர் கட்டி அப்படி தூக்க முடியும்னு நினைக்கிறீங்க ஒரு ஆள் ஒரு கையில எதுக்கு உனக்கு? அது அதை விடுங்க, அந்த பழைய காலத்து நம்பியார் சீனு, அவன் டெரரிஸ்ட் நடுமால வந்து கயிறு கட்டி உட்கார வச்சிருக்காங்க, பழைய கண்ணாடி துகள் வச்சு அந்த கயிறு. அதெல்லாம் ஓகே, நீங்க படத்தை நீங்க சொல்றது எல்லாமே ஓகே. நீங்க அப்படிலாம் வந்து இல்ல, யாராவது கண்ணுல ஸ்பெக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அதை உடச்சு வேணா நாளைக்கு அறுத்து பாருங்க. யாராவது ஒரு கயிறு அறுத்துருங்க பார்த்தலாம். அது நைலான் கயிறு, அது நைலான் கயிறு, நாலு நாள் ஆனாலும் அவராது இதாக. ஹலோ பிரசாந்த் அண்ணா, ரைட் சொல்லுங்க. இதுல வேற இவனுங்களுக்குலாம் வந்து நம்ம கிரெடிட் கொடுக்கணும், இவனுங்களாம் பில்டப் பண்ணி பேசணும். இவனெல்லாம் சரி, ஏங்க சும்மா ஓப்பனா இருந்துட்டு போவாங்க, என்ன திட்டம் திட்டுவானுங்களா? நாலு பேர் அன்ஃபாலோ பண்ணுவானுங்க, 10 பேர் அபியூஸ் பண்ணுவானுங்க, பண்ணா பண்ணிட்டு போறானுங்க. கூல் கூல் சரியா சரியா, ஐயோ மாரியாதை ஆடாதே இரியா, ஐயோ சரியா சரியா. இல்ல ப்ரோ செம்ம காண்டு ப்ரோ, காலையிலே பயங்கர காண்டு. தெரியுங்க போட பண்ணுவானுங்க, ஒரு ஒரு 1000 பேர் வந்து அன்ஃபாலோ பண்ணுவானுங்களா, அபியூஸ் பண்ணுவானுங்களா, திட்டுவானுங்களா, கெட்ட வார்த்தை இல்லை, இதுன்னு இதுல இருக்கு. நீங்க போட மாட்டீங்கன்னு நினைச்சது ரெடி ஆயிட்டீங்க? இல்லங்க அப்படி எல்லாம் இல்லைங்க. ஏங்க இங்க வந்து சினிமாக்கு எல்லாம் பொதுதாங்க, சும்மா இதுல டீம் ஏ டீம் பின்னாடி எவ்வளவு விஷயங்கள் நடக்குது உங்களுக்கு தெரியல ப்ரோ. 32 கோடிக்கு ஓவர்சீஸ் வாங்கியிருக்கான் ப்ரோ, அவனுக்கு என்ன லாஸ்னு தெரியாது. ஓகேவா, கேரளா வாங்கியிருக்கான், கர்நாடகா வாங்கியிருக்கான், தமிழ்நாடு ஒன் ரிலீஸ் நீங்க பேசலாம், 1008 பேச்சு பேசலாம், வாங்கினவனுக்கு எல்லாம் லாஸ்னு தெரியாது. அடுத்த படம் இன்னொருத்தர் எடுத்துட்டு இருக்கான், அவன் என்ன பிசினஸ் பண்ண முடியும்? இந்த படம் பிசினஸ் ஆச்சுன்னா எப்படி? இவனுக்கு ஏதாவது ஒண்ணு குப்பையில இறக்கி விட்டு போயிருவானு எப்படி? அப்புறம் இன்னொருத்த வந்து அதை நம்பி எடுத்துட்டு இருக்கணும் மேல. சொல்றேன் ப்ரோ, எல்லா ஹீரோக்கும் சொல்றேன், எல்லா ஹீரோக்கும் இதுதான் சொல்றேன். இப்ப வீரமாக சொல்றோம், இப்போ மார்க்கண்டனி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-45 கோடி பட்ஜெட்ல எடுக்கிறாங்க. வீரமாக சொல்லு ஒரு குப்பை படத்தை எடுத்து கொடுத்துட்டு போயிடுற ஒரு டைரக்டர், அவர் 45 கோடி பட்ஜெட் போட்டு படம் எடுத்துட்டு இருக்காரு. புரியுது பட்ஜெட் பேசிடுவாங்க, அந்த பட்ஜெட் அமௌண்ட் கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். அவங்க வந்து பேக்கேஜ் தான், அந்த படத்தை நீங்க ரெடி பண்ணி கொடுத்தணும். அது அடுத்த படம் கூட அப்படியா, எல்லா படமும் அப்படிதான். அவங்க அவங்களை பொறுத்து கேள்விப்பட்ட கருத்து யாரோ ஒருத்தர் எங்கிட்ட கேள்வி கேட்கின்றார், யாருங்கண்ணா? நான் கேள்வியே மறந்துட்டேண்ணா. வலிமை மாதிரி சீக்கிரம் போடாம அப்படியா? அதனால ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல டவுன் ஆயிடுதா? ஆமா எங்களுக்கு அவங்களுக்கு சொல்லுங்க. அவ்வளவுதான் எல்லாருக்காக பேசுறேன், அவ்வளவுதான். எல்லா ஃபேன்ஸும் அப்படிதான் ஏமாந்துட்டு இருக்கீங்க.
தெரிஞ்சது ப்ரோ. நீங்க வந்து சொல்லுங்க, அவ்வளவு தூரம் நைட்டு ஃபுல்லா வந்து வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டு அதுக்கான ஒரு குறைஞ்சபட்ச உழைப்பு கூட இல்லாம ஏதோ ஒன்று ஓகே நம்ம ஒவ்வொரு படம் எடுப்போம் எடுப்போம் அவங்க பண்றதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்ல நான் எந்த படம் சொல்ல பொதுவாகவே அவங்க தங்கறது பாத்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தான், போறதெல்லாம் பிசினஸ் கிளாஸ் ஃபிளைட்டு தான், அவங்க திங்கறதெல்லாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஃபுட்டு தான், இதெல்லாம் இருக்கும். ஆனா இதெல்லாமே மீறி வந்து இதெல்லாம் பண்ணிட்டு கரெக்டா ஓபி அடிச்சு உப்புமா கிண்டி ஒண்ணு கொடுக்கும் போதுதான் அந்த இது வரும். உங்களுக்கு உன்னே உங்க ஃபேன உங்க உங்க ஹீரோ சொல்லிட்டாரு உங்களுக்கு கோவம் வரலாம், தப்பே கிடையாது. இதுல ஏதோ ஒரு பாயிண்ட்ல பேசினாலும் உங்க ஹீரோ கூட மாறுவாரு. அதெல்லாம் அது அது எப்பயுமே நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அவர் வந்து ரொம்ப ரொம்ப கமர்ஷியலா நடிக்கும் போது நீங்க எல்லாம் சொல்லி சொல்லிதான் மாறினாரு. கார்த்திக் நான் நல்லா கவனிச்சுக்கோங்க. கார்த்திக் நீங்க பிரசாந்த் ப்ரோ சொன்ன மாதிரி தெலுங்கு படத்துல மாதிரி அட்வான்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு ஹீரோஸ் வந்து அப்புறம் ஸ்டார்ஸ் வாங்கினா வந்து பட்ஜெட் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் தெலுங்கு படத்தை ஏன் ப்ரோ ஃபாலோ பண்ண ப்ரோ? பட்ஜெட்ன்றது இப்ப சம்பளம் தான் நம்ம சும்மா சும்மா அதே சொல்லுது. சரி, இந்த படத்துக்கு இன்னொரு 20 கோடி பட்ஜெட் செலவு பண்ணா மட்டும் படம் நல்லா இருந்துருமா? ஏன் காட்டுறது இது இன்னொரு 20 கோடி செலவு பண்ணிட்டா மட்டும் நல்லா வந்துருமா? என்ன, இந்த மாலை இன்னும் கொஞ்சம் பெருசான கடை போடலாம், செட்ட ரஃபேலுக்கு பதிலாக இன்னொரு 4 ரஃபேல் விட்டுருக்கலாம். வேற என்ன பண்ணலாம், வேற என்ன பண்ணலாம் சொல்லுங்க. கரெக்ட் தான், அந்த படத்தை நம்ம சப்போர்ட் பண்ணா திருப்பி அதே தான் கிடைக்கும். அதனாலதான் பண்ணல. எல்லாருக்கும் சொல்ற ரஜினி ஃபேன்ஸுக்கு சரி, அஜித் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும், அடுத்த ரஜினி படம் நெல்சன் நீங்க இப்படியே வந்து இந்த இதுக்கு வந்து இந்த படத்துக்கு சாம்பிராணி போட்டு இருந்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வந்து இப்படிதான் வந்து விழுவோம். அது தள்ள வச்சு கொண்டாட வேண்டியதான். நீங்க இல்ல, அது ஃபேன்ஸை தாண்டி பிசினஸ் பெரிய எஃபெக்ட் ஆகுது. போவீங்க தமிழ்நாடு, இல்ல தமிழ்நாடு ஓவர் ஓன் ரிலீஸா இருந்தாலும் கூட மத்த ஏரியால பிசினஸ் பண்றவங்க இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸே ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. இப்போ குறைஞ்சி எப்படின்னா 100 பேர் இருந்த இடத்துல 10 பேர் தான் இருக்காங்க. நீங்க 10 பேர்த்து இந்த மாதிரி படம் எடுத்து படம் எடுத்து காலி பண்ணிட்டு தான் அவங்களாம் தொழில் விட்டு ஓட்டானா அப்புறம் யார் வச்சு பிசினஸ் பண்ணுவீங்க, யார் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் பழம் வந்து உண்மையில காசு இருக்காம படம் எடுக்கலாம், லைக்கா மாதிரியோ யூடியூப் மாதிரியோ ஏதோ ஒரு கார்பரேட் கம்பெனி ஜியோ ஸ்டுடியோஸோ இல்ல வேற யாரோ வந்து படம் எடுத்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி ஆயிடும்.